தயாரிப்பாளர்கள் பணம் போட்டு எடுக்கிறாங்க, நடிகர்கள் கார் வாங்கி வீடு வாங்கி செட்டில் ஆயிட்டாங்க, ஆனா தயாரிப்பாளர் பணம் போட்டவரு எடுக்க முடியாம நடு ரோட்ல நடந்து போறான். தலைவா அதெல்லாம் கிடையாது தலைவா, அப்படிலாம் யாருமே போல தலைவா, ஓகேங்களா? எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க, ஓகேங்களா? இப்ப ராஜன் சார் பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த காலத்துல பாத்துருப்பாரு இல்லைங்களா, ராஜன் சார் அந்த காலத்துடைய புரிதல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்க சரிங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதாவது நடந்து போயிருப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களா இருந்திருப்பாங்க. அவங்க சொல்லி வந்து ராஜன் சார் வந்து இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் அப்படி யாரும் கிடையாது தலைவா. பாசிட்டிவ் தானே வாழ்க்கை, பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே எல்லாமே அப்படி தான் தலைவரை. ஒரு நாள் ஒரு நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டு தூங்குற காலங்காத்தான் எந்திரிச்சாதான் ஆச்சு. இல்லைன்னா எந்திரிச்சிருவோம் காலம், அந்த வேலை செஞ்சிருவோம், செஞ்சு தான் நம்ம படுக்கிறோம். நம்ம செத்துருவோம்னா செத்துருவோம் தான். ஏன் பாசிட்டிவாக பேசுங்களேன் சொல்லுங்க. இதை நம்பி தானே எத்தனையோ ஒரு, அதாவது வந்து ஒரு சில பேர் இப்போ என்னுடைய நண்பர்கள்லாம் இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு வந்து ஓடிடி வந்து அவ்வளோ வந்திருக்கு, ஆனால் ஓடிடி அவ்வளோ வந்திருக்கு, படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆனால் நான் தேட்டரில் தான் போய் பார்ப்பேன்னு சொல்லி எல்லாம் ஃப்ரெண்டு இருக்காங்க. நான் அப்படி தான் பார்ப்பேன். நான் இன்றைக்கி என் வீட்டில் வந்து எல்லா ஓடிடி இருக்குது, ஆனால் நான் பார்க்குறது வந்து எனக்கு இல்லைம்மா தேட்டரில் போய் பார்த்தா தான் பிடிக்கும் சொல்லிட்டு தேட்டரில் மாறு வயசில் வந்து நான் படம் பார்த்துட்ருக்கேன். அதனால் வந்து எல்லாரும் பாசிட்டிவ் தான் தலைவா, வாழ்க்கை பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். அவ்வளவு தப்பு செய்யறாங்கன்னு சொல்றீங்களா நீங்க? என்ன சார், ப்ரொடியூசர்ஸ் சின்ன சின்ன ஆக்டர்ஸ் மேல வந்து நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பெரிய ஆக்டர்ஸ் மேல எடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க? யார், நான் ஏன் சார் சொல்ல போறேன்? நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது நீங்க கோபப்பட்டு பேசுவீங்களே, எல்லா சின்ன சின்ன ஆக்டருக்காகவும் நீங்க பேச மாட்டாங்க. எல்லாருக்கும் நான் சப்போர்ட் பண்றேன், நடிகருக்கு, நடிகைக்கு, டெக்னீசியன், டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாத்துக்காண்டி தான் நான் பேசுறேன். நான் இப்போ நான் சார் ராஜன் சார் வந்து என்னன்னு தெரியல, திடீர்னு வந்து அப்போ ராஜன் சார் என்ன சொன்னார்னா, நீங்கள் மியூசிக் பண்ண போயிருங்க, நீங்கள் நடிக்க போயிருங்க, வந்து படம் எடுக்க மட்டும் வராதிங்க, படம் எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம் அப்படின்னு, நீங்கள் தயாரிக்காதீங்க அப்படி சொல்லும்போது இப்போ அவர் தயாரிச்சா தானே எங்களுக்கு வேலை, உங்களுக்கு வேலை சொல்லுங்கள் தலைவா. அந்த வார்த்தை தப்பான வார்த்தை இல்லை, ராஜன் சாரை பொறுத்த வரைக்கும் நான் தப்பாக சொல்லுங்க, ராஜன் சார் சொன்னது அந்த ஒரு வார்த்தை தப்பு அவ்வளோதான். இல்லை நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக சம்பளம் வாங்குறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் லாஸ் ஆகுறாங்கன்னு தான் மீன் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு அமௌண்ட் வச்சுருக்காங்க, எந்த குறையும் இல்லை, அது மட்டும் எல்லாத்துக்கும் குறை இல்லாம எல்லாத்துக்கும் நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ராஜன் சார் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தை தான் ஒரு சின்ன கஷ்டமா, படம் எடுக்க வராதிங்க. அப்புறம் படம் எடுக்க வரலாம், அப்போ நல்லா எழுதி சார், நான் 20 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கேன் சார். நான் எங்கே சார் இதுக்கு போய், எங்கே எந்த வேலைக்கு சார் நான் போவேன்? நான் போக முடியாது, சினிமா தான் செத்தாலும் சினிமா தான் எனக்கு. அது அது அந்த ஒரு வார்த்தை தான் ராஜன் சார் வந்து சின்ன தப்பாக சொல்கிறார். அதனால தான் நான் என்னங்க நான் அப்பப்போ அவருடைய வீடியோலாம் பார்த்தேன், சில விஷயம் பேசுவார், ஆனால் அவர் பாதிக்கப்பட்டிருக்காரு. சரி, ஏன் இந்த அவர் பாதிக்கப்படுற மாதிரி சில வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு, எனக்கு என்னடா இப்படிலாம் பேசுகிறாருன்னு என்னைக்கு நான் உட்காந்துருக்க முடியல. ஆனால் சார் வந்து என்ன சொன்னார்னா, படம் எடுக்க வராதிங்க, படம் எடுக்க வராதிங்கன்னு சொல்லுவோம், படம் எடுக்கிறனால நீங்கள் எப்படிங்க எப்படி வாழ முடியும் தலைவா? எனக்கு வேறு வேலை தெரியாது தலைவா, சினிமா தான் எனக்கு வேலை. நீங்கள் எ
எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட் அந்த ஒரு வார்த்தை சொல்லும் போது எனக்கு கஷ்டமாகி போச்சு. இன்னைக்கு மேடையில் உங்க மைக் தர மறுத்துட்டாங்களே, ஏன் நீங்கள் எடுத்து மைக்கை பிடிச்சி பேச வேண்டாம், அடுத்தது நீங்கள் சொல்ல வேண்டாங்க, ஏன் அதை மறுத்து? இல்லை, மெயின் மேட்டர்ன்னு கேட்டீங்கன்னா டைம். ஏன்னா தேட்டர் வந்து 12 மணிக்குள்ளே முடிச்சாகணும். அதனால வந்து எல்லாரும் ஏன் தினேஷ் மாஸ்டர் பேசலை, நான் பேசலை, ஹீரோனி பேசலை, பெரிய பெப்சி சிவா சார் பேசலை, எல்லாரும் பெரிய பெரிய ஆட்கள் பேச முடியாது, நானும் பேசாரு. இல்லை அது டைம் இல்லை, தேட்டருடைய டைம் இல்லை, அதுதான் மேட்டர், வேற ஒன்றும் இல்லை. பெரிய நடிகர்கள் யார் நடிகர்லாம் சரியா இருக்கு? நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும். ஏங்க எங்கிட்டு கோர்த்து எங்கிட்டு கோத்து வரீங்க நீங்க? ஏங்க போங்க தலைவா. என்ன தலைவா பாருங்க தலைவா, ரொம்ப நன்றி தலைவா, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாதுங்க தலைவா, என் சொல்ல குட்டியெல்லாம் என் தங்க மயிலுக்கெல்லாம் ஓகே.